ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு கமரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஷாப்பிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். நம்ம எங்கே நடந்து போயிட்டுருக்கோம்னா, மதுரையில் இருக்கிற எழுகடல் ஸ்ட்ரீட் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கோயில் கடைக்கு போயிட்டு சிக்கந்தர் ஷாப் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் கேஸ்டர் ஆயினில் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு, அதனால நாங்கள் இங்கே வந்தோம். அந்த இடத்துல சனாக்கு ஒரே ஹாப்பி. சனா வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டீலில் உள்ள மினியேச்சர் கிச்சன் செட்டு இப்போ ஃபைனலி வாங்கிருச்சு பாருங்கள். ஒரே ஹாப்பி சனாவுக்கு. சப்பாத்தி கடாய், தோசை கல், அடுப்பு, பேன். ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன். இது வந்து சிக்கந்தர் ஸ்டோர் வாங்கிட்டேன். இங்கே சிக்கந்தர் ஷாப்பில் வந்து இரும்பு கடாய், அது மாதிரி கேஸ்டர் அயன், அப்புறம் வந்து கல் சட்டி, இந்த மாதிரியெல்லாம் இங்கே நிறையா இருக்கும். நம்ம ஹோல்சேலில் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இந்த ப்ரைஸும் வந்து ரொம்பவே ரீசனபிளாகவே இருக்கும். நம்ம இந்த பொருள்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்கினோம்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம இங்கே வந்து வாங்கையில் ரொம்பவே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. கேஸ்டர் அயன் சமைக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தோசைகள்லாம் பாருங்கள், சைஸ் வரையாக இருந்துச்சு. சின்னதுலேருந்து பெருசு வரையாக நிறையா இருந்துச்சு. அந்த தோசைகள்லாம் பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக அழகழகாக இருந்துச்சு. இந்த குட்டி தோசைகள்லாம் வந்து 100 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. நான் இந்த கேஸ்டர் அயன் வாங்கியிருந்தேன். இந்த கிரில் தவா ஒன்று நல்லா பெரிய சைஸாகவே நான் ஒன்று வாங்கியிருந்தேன். சரி, வாங்குறது வாங்க நல்லா பெருசாகவே வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுக்கு வந்து 4 பாபிக்கூ ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம பாபிக்கூம் பண்ணலாம். நல்லா பெருசாக நல்லா கனமாகவே இருந்துச்சு. என்னுடைய கெஸ்ட் ஸ்டவ்க்கு வந்து 2 பர்னரில் வைக்கிற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 1450 ரூபா வந்துச்சு. ஆனால் ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் தான். இதே இது நம்ம ஆன்லைனில் வாங்கினா ரொம்பவே கூட தான் இருக்கும். இங்கே உள்ள இரும்பு கடாய், அது மாதிரி கேஸ்டர் அயன் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாகவே ப்ரைஸ் இருந்துச்சு. நீங்கள் வெளியூரில் இருந்தால் நம்ம ஃபோனில் ஆர்டர் பண்ணிவிட்டு கொரியர் கூட பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஃபாரினில் இருந்தால் கூட அவங்க கார்கோ போட்டு விட்ருவாங்க. மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு இங்கேருந்து கார்கோ போய்கிட்டு இருக்கு. இதோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பணியார சட்டி இது வந்துட்டு இந்த மாதிரி பாருங்க.
எத்தனை குழி இருக்கு? 7 இருக்கு. சோ இதுல வந்து 7 இருக்கு பிளஸ் இந்த மாதிரி புடிச்சிருக்கிற கிடிக்கி இருக்கு. நல்லா இருக்கா? கைப்பிடி. இது வந்து தோசை கரண்டி, சாரி தோசை தட்டி, தோசை கல்லு. இது வந்து இந்த டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே செட்டாக தான் வந்துச்சு. இதுக்கு தனி பிரைஸ்லாம் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா செட்டாக தான் ஆக முடியும். இல்லைக்கா? சரி. இப்போ வந்து இது வந்து ஸ்டீல்லே வந்துட்டு இதை அடுப்பு பண்ணியிருக்காங்க, விறகடுப்பு. ஸோ இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும். நம்ம வீடாச்சு வந்து பாருங்க. கடாய் இது வந்து அப்பளம் பொரிச்சுக்கலாம், இல்லாத சிக்கன் அப்பளம் பொரிப்பாங்க அந்த மாதிரி கடாய். வடை இது எல்லாமே போன இல்ல. நமக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே நம்ம வெரைட்டி ஆஃப் டிஷ் எல்லாம் இதுக்கு செய்யலாம். அடுத்தினும் இருக்கு, அடுத்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிளஸ் பயமாகவும் இருந்துச்சு. நீ வந்து தூக்கிட்டு வரும்போது இது வெட்டிடுமோன்னு வேணும், உண்மையா வெட்டுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கேரட் வச்சு கேரட் அடுத்தா சூப்பரா விட்டுச்சு. பிளஸ் பயமா தான் இருக்கு. நம்ம இப்படி தொங்க இந்த வந்து பாருங்க, ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோல் அப்படி தொங்க போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இங்கே ஒரு ஹோல் இருக்கு, இந்த இது மாதிரி தொங்க போட்டுக்கலாம். ஸ்பூனா? இது வந்து வடைக்கட்டி. இது வந்து ஓட்ட ஓட்டையா இருக்கும். இந்த பிரியாணிக்கு இது பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்தி கட்டு கல்லு. இதுக்கு வந்து கட்டை கொடுக்குற கட்டை வந்து ஃபியூச்சர்ல வரும் அப்படின்றதா சொல்லிருக்காங்க. நாங்க செட்ல அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து கேட்கறதுக்குள்ள ஊர்த்தி கட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து அதையும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போனேன். அப்பளம் பறிக்கிறேன். அப்பளம் பறிச்ச எடுத்து என்ன பண்ணலாம் ஜூலி? இதுக்கு வந்து இது வந்து அப்பளம் பிடிக்கிற இடிச்சி. ஸோ இதை நம்ம வந்து இப்படி இப்படி போகுது. அப்புறம் அப்பளம் இருக்குமா இப்படி எடுத்துக்கலாம். அதனால பொஸ்ஸுன்னு வர்றதுக்கு தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிலே எடுக்கலாம், பட் நம்ம வந்து இதில் எடுத்தோம்னா பொஸ்ஸுன்னு வரும். இது வந்து பணியார தீட்டி அந்த ஊசி மாதிரி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தீட்டி கொடுத்துருக்கேன். அந்த என்னது இது வந்து நம்ம வந்து பேன்லாம் பார்த்துருக்கோம், இப்படி இருக்கும். இது வந்துட்டு இந்த ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த தோசைகள், அதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து இன்னும் இதுதான் இரும்பு ஜாமான். ஸோ இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இன்னும் ரெண்டு ஜாமான் வச்சிருக்கேன். அது என்னன்னா கண்ணாடி, அதுக்கு ஒரு நம்ம இந்த அனிதா இது போயிருந்தோம்ல, அங்கே வந்து கண்ணாடி கடை இருந்துச்சு. ஸோ அங்க இது வாங்கணும், 10 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. இது வந்து எதுக்கு விளையாடுறதுதான் யூஸ் ஆகல, ஜாம் போட்டுக்கிறதுனா எனக்கு தெரியல, ஆனா இருந்துச்சு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து இது வந்துட்டு நம்ம மீனாட்சி அம்மன் கோயில கிழக்கு கோபுரத்துல வந்துட்டு அங்க போயிருந்தோம். அப்ப வந்து எல்லா ஜாமனுமே அங்க இருந்து ஃபுல்லா எனக்கு இருந்துச்சு. பட் வந்து இது இடிக்கு மட்டும்தான் இல்லை. ஸோ அதனால இந்த இடிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு வந்து 10 ருபீஸ் தான் கொடுத்தாங்க. நல்லா இருக்கேன் எனக்கு ஜாமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.